எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் டிஃப்ரென்சஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்டிவ் வாய்ஸ்னால் என்ன? ஆக்டிவ் வாய்ஸ் மீன்ஸ் தட் அ சென்டென்ஸ் ஹேஸ் அ சப்ஜெக்ட் தட் ஆக்ட்ஸ் அப்பான் இட்ஸ் வெர்ப். ஸோ என்ன சொல்கிறாங்க, சப்ஜெக்ட்ன்றது ஒரு நவுனாக கூட இருக்கலாம். ஓகே, த சப்ஜெக்ட் இஸ் ஆஃப் ப்ரைம் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், இன்னொரு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. த சப்ஜெக்ட் performs the action and typically comes before the action. So action, verb இருக்கு இல்லையா, அந்த வேர்புக்கு முன்னாடி சப்ஜெக்ட் வந்தால் தட் மீன்ஸ் அது ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு அர்த்தம். த ஆப்ஜெக்ட் இஸ் ஹூ ஆர் வாட் ரிசீவ்ஸ் த ஆக்ஷன் அண்ட் டிப்பிக்கலி கம்ஸ் ஆஃப்டர் த வேர்ப். ஸோ சப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட் இருக்கணும், வேர்புக்கு முன்னாடி இருக்கணும், அதான் ரூல் ஆக்டிவ் வாய்ஸ்னால். ஸோ பிஃபோர் த ஆக்ஷன் வேர்ப் வந்து சப்ஜெக்ட் இருக்கணும், அண்ட் ஆஃப்டர் த வேர்ப் அதாவது அந்த ஆப்ஜெக்ட் விச் ரிசீவ்ஸ் த ஆக்ஷன். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். மங்கீஸ் அடோர் பனானாஸ். பார்த்தீங்கன்னா மங்கீஸ் அப்படின்றது தான் இங்கே வந்து மெயின் சப்ஜெக்டே நமக்கு, இஸ் ஆஃப் ப்ரைம் இம்பார்ட்டன்ஸ். அண்ட் அடோர் அப்படின்றது வந்து வெர்ப். மங்கீஸ்க்கு வந்து பனானாஸ்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதுதான் சொல்கிறோம். ஸோ பனானாஸ்ன்றது ஆப்ஜெக்ட், அது வந்து எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் வருது. அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து சப்ஜெக்ட் வருது, அப்புறம் வெர்ப் வருது, அப்புறம் ஆப்ஜெக்ட் வருது. ஸோ இது வந்து ஒரு ஆக்டிவ் வாய்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஒரு இட் கன்வேஸ் அ ஸ்ட்ராங் கிளியர் டோன், அதாவது டைரக்டாக இருக்கும், ஒன்றும் சுற்றி வளைச்சி சொல்கிற மாதிரி இருக்காது. ஆக்டிவ் வாய்ஸ் அதுதான். அடுத்தது பேசிவ் வாய்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். பேசிவ் வாய்ஸ் மீன்ஸ் தட் அ சப்ஜெக்ட் இஸ் அ ரெசிபியன்ட் ஆஃப் அ வேர்ப்ஸ் ஆக்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பனானாக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து, அண்ட் வேர்ப் வந்து கான்ஜுகேட் பண்ணுறோம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கான்ஜுகேஷன் பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறம் பை ஒரு ப்ரெப்போசிஷன் சேர்க்குற மாதிரி வரும். மங்கீஸ் நம்மளோட மெயின் சப்ஜெக்டே பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வந்துருச்சு. ஸோ பனானாஸ் ஆர் அடோர்ட் பை மங்கீஸ். இந்த இடத்துல நீங்கள் வந்து பனானாக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி எழுதும் போது அந்த சப்ஜெக்டுக்கு லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது, அதுதான் வந்து பேசிவ் வாய்ஸ். ஸோ இந்த டெஃபினிஷன் பாருங்கள், இந்த டெஃபினிஷன் கம்பேரிசன் பார்ப்போம். ஸோ இங்கே வந்து ஆக்டிவ் வாய்ஸ்க்கு என்ன டெஃபினிஷன் சொன்னாங்கன்னா, த சப்ஜெக்ட் பெர்ஃபார்ம்ஸ் த ஆக்ஷன் அண்ட் டிப்பிக்கலி கம்ஸ் பிஃபோர் த ஆக்ஷன் வெர்ப். பேசிவ் வாய்ஸ்லேயும் த சப்ஜெக்ட் பெர்ஃபார்ம்ஸ் த ஆக்ஷன் அண்ட் டிப்பிக்கலி கம்ஸ் ஆஃப்டர் த ஆக்ஷன். ஸோ இந்த ஆக்ஷனை செய்யக்கூடியது வந்து சப்ஜெக்ட் தான், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆக்ஷன் நான் சொல்கிறது இந்த அடோர், இந்த வேர்ப். இதை வந்து செய்கிறது இந்த மங்கீஸ் தான், இந்த சப்ஜெக்ட் தான், அதில் எந்த வித மாற்றமுமே இல்லை. ஆனால் மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்புக்கு அப்புறம் தான் சப்ஜெக்ட் வருது, அதுதான் மாற்றம், அதுதான் பேசிவ் வாய்ஸ். ஸோ இங்கே என்ன சொல்கிறோம், த ஆப்ஜெக்ட் இஸ் ஹூ ஆர் வாட் ரிசீவ்ஸ் த ஆக்ஷன் அண்ட் டிப்பிக்கலி கம்ஸ் பிஃபோர் த ஆக்ஷன் வேர்ப். ஸோ இங்கே பனானான்றது தான் ஆப்ஜெக்ட், அதுதான் வந்து ரிசீவ்ஸ் த ஆக்ஷன். சப்ஜெக்ட் வந்து பெர்ஃபார்ம்ஸ் த ஆக்ஷன், ஆப்ஜெக்ட் வந்து ரிசீவ்ஸ் த ஆக்ஷன். ஓகே, ஸோ இங்கே வந்து பனானா தான் ரிசீவ்ஸ் த ஆக்ஷன், ஆனால் என்னென்னா வேர்புக்கு முன்னாடியே வந்துடுது, அதுதான் டிஃப்ரென்ஸ் பேசிவ் வாய்ஸ்க்கு. ஸோ நீங்கள் வந்து சின்ன சின்ன சென்டென்ஸ் எழுதி அதை ஆக்டிவ் வாய்ஸில் எழுதி அதை பேசிவ் வாய்ஸ்க்கு மாற்றலாம். ஸோ நார்மலாக பிஸ்னஸ் கம்யூனிகேஷன்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆக்டிவ் வாய்ஸில் பேசுகிறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், ஏன்னா சம்படி ஹேஸ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா. ஸோ ஒரு அஃபிர்மேட்டிவாக இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக சொல்லணும், அந்த மாதிரி ரைட், ஸ்ட்ராங்காக இருக்கணும், கிளியர் கம்யூனிகேஷன் இருக்கணும், அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஆக்டிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணணும். பேசிவ் வாய்ஸ்ன்றது அதுக்காக தப்பு அப்படிலாம் சொல்ல முடியாது. உங்களோட ஃபோக்கஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எடுத்துக்கோங்க, த ஸ்குரில் வாஸ் சேஸ்ட் பை த டாக். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் ப்ரொபோசிஷன் இருக்குது, அண்டு வேர்புக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு
மெயின் சப்ஜெக்ட் இங்கே வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது பார்த்தோடனே இது பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ்ன்றது தெரியும் உங்களுக்கு. ஓகே, இதை வந்து இப்போ இது ஏன் இப்படி எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்குரிலுக்கு தான் உங்களோட ஃபோக்கஸை ரொம்ப வைக்கிறீங்க. த ஸ்குரில் வேர் த ஃபோக்கஸ் ஆஃப் யுவர் ரைட்டிங் அண்ட் நாட் த டாக். ஸோ மெயின் சப்ஜெக்டை எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் போட்டுக்கிறீங்க, அதாவது வேர்புக்கு அப்புறம். த ஸ்குரில் வாஸ் சேஸ்டு பை த டாக் அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்குரிலுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க விருப்பப்படுறீங்க, அதனால இந்த இடத்துல அப்படி பேசிவ் வாய்ஸாக எழுதலாம். ஓகே, ஸோ அதனால் பேசிவ் வாய்ஸாக யூஸே பண்ணக்கூடாது, இது தப்பு அப்படிலாம் கிடையாது. நார்மலி நம்மளோட நீங்கள் வந்து ஒரு நியூஸ் மேகசின்ஸ் அது மாதிரிலாம் படித்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அது பேசிவ் வாய்ஸில் இருக்கும், நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இது பாருங்கள், ஐ வில் க்ளீன் த ஹவுஸ் எவ்ரி சாட்டர்டே. இது வந்து கிளியர் டோனாக நமக்கு கன்வே பண்ணுறாங்க. ஐ இஸ் த சப்ஜெக்ட், க்ளீன் இஸ் த வெர்ப், ஓகே, ஹவுஸ் இஸ் த ஆப்ஜெக்ட். ஸோ ஐ வில் க்ளீன் த ஹவுஸ் எவ்ரி சாட்டர்டே, ஐ இஸ் த சப்ஜெக்ட் அண்ட் க்ளீன் இஸ் த வெர்ப், ஹவுஸ் தான் ஆப்ஜெக்ட். ஸோ நம்மளோட ரூலை மேட்ச் பண்ணுதான்னு பார்ப்போமா. சப்ஜெக்ட் வந்து ஐ, வேர்ப் வந்து க்ளீனு, த ஹவுஸ் வந்து ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஃபார்மில் இருக்கனால இது ஆக்டிவ் வாய்ஸ். அண்ட் அதை எப்படி பேசிவ் வாய்ஸை மாற்றுறாங்க பாருங்கள், த ஹவுஸ் வில் பி க்ளீன்ட் பை மீ. ஸோ த ஹவுஸ்ன்றது ஆப்ஜெக்ட், அது வந்து வேர்புக்கு முன்னாடி வந்துருச்சு. பை மீ மெயின் சப்ஜெக்டே வந்து எண்ட் ஆஃப் த சென்டென்ஸுக்கு போயிடுச்சு, பைன்றது ப்ரப்போசிஷன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே உல்டாவாக மாறிடுச்சு. இதுதான் வந்து பேசிவ் வாய்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். டாம் பெயிண்டட் த என்டையர் ஹவுஸ், ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, டாம் பெயிண்டட் த என்டையர் ஹவுஸ், முடிஞ்சு போயிடுச்சு. டாம்ன்றது தான் சப்ஜெக்ட், பெயிண்டட் வேர்பு, ஹவுஸ் இஸ் த ஆப்ஜெக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸில், த என்டையர் ஹவுஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட், was painted by verb and Tom வந்து subject, எண்டுக்கு வந்துடுச்சு. The entire house was painted by Tom. ஸோ ஏதோ ஒரு ஒரு ரிப்போர்ட்டர் சொல்கிறாங்கன்னா அவங்க ஒரு நியூட்ரலாக சொல்லணும், நடுநிலையாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க இல்லையா. The director will give you instructions. க்ளியராக கன்வே பண்ணிட்டாங்க, த டைரக்டர் வில் கிவ் யூ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ டைரக்டர்ன்றது சப்ஜெக்ட்ஸ், கிவ் அப்படின்றது வேர்பு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ன்றது ஆப்ஜெக்ட். ஸோ அப்படியே பேசிவ் அப்படியே மாற்றுறாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வில் பி கிவன் டு யூ பை த டைரக்டர். ஸோ டைரக்டர்ன்றது மெயின் சப்ஜெக்ட், எண்டுக்கு வந்துருச்சு. ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸ் கொடுக்குறனால அது ஃப்ரண்ட்டுக்கு வந்துருச்சு, அதாவது வேர்புக்கு முன்னாடி வந்துருச்சு. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் ஹவுஸ்ன்றது ஆப்ஜெக்ட் தான், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அவர் பெயிண்ட் அடித்ததுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. பட் ஸ்டில் டாம் ஓன்லி பெயிண்ட்ஸ் த ஹவுஸ், ஓகே, அது மாறலை. டாம் பெயிண்டட்ன்றது ரெண்டு இடத்துலையுமே இருக்குது, பெயிண்டட் பை டாம், அது மாறலை. ஆனால் அந்த ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆகிருக்கு, பேசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆகிருக்கு, ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்டுக்கு ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆகிருக்கு. டாம் பெயிண்டட், டாம் பெயிண்ட் அடிக்கிறான் அப்படின்னு, ஆனால் என்ன பெயிண்ட் அடித்தான்றதை நம்ம அப்புறம் தான் சொல்கிறோம். ஓகே, ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ எதுவும் டவுட் இருந்தால், தப்பு இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் ஒரு சின்ன ரீகேப் மட்டும், இங்கே இந்த டிஃப்ரென்சஸில் பார்த்திங்கன்னா active voice conveys a strong clear tone and the passive voice is subtle and weaker. So weaker ன்ற மாதிரி நீங்கள் அப்படி எடுத்துக்கவேனா, எந்த இடத்துல யூஸ் பண்ணணுமோ அப்படி பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், பாய்.